Hi friends, welcome to Viji's Tamil Food Samayal. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்ல உள்ள ஒரு பொருளை வச்சு 100% இயற்கையான முறையில் வந்து ஹேர் வாஷ் கூட பண்ணனும்னு அவசியம் இல்லை. அந்த ஹேர் டையை ரெடி பண்ணி ஒரு நிமிஷத்துல நம்ம அப்ளை பண்ணி வெளியில கிளம்பலாம். நரை முடிய போக்குறதுக்கு செயற்கையான முறையை விட, அதாவது செயற்கையில் வாங்கக்கூடிய பேக்கெட் ஹேர் டைஸை விட இயற்கை முறையில் தயாரிக்கிற ஹேர் டைஸ் தான் இப்போ நிறைய பேர் நம்ம விரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இயற்கையான முறையில் நரை முடியை எப்படி கருமையாக்குறதுங்கிறத பற்றிய ஒரு வீடியோ பதிவு தான் இது. இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹேர் டை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 1 அல்லது 2 பாதாம் பருப்பு போதும், அதிக செலவாகாது நமக்கு. ஏன் பாதாம் பருப்பை யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாதாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்னீஷியம், கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் ஏ, டிஇ இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே பாதாம் வந்து கூந்தல் பராமரிப்பு சாதனங்களில் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா பாதாம் எண்ணெய் வந்து நமக்கு வந்து கூந்தல் வந்து நீண்டு வளர்கிறதுக்கும் முடி உதிர்றத கட்டுப்படுத்துறதுக்கும் மயிர் கால்களில் வந்து வலிமைப்படுத்துறதுக்குரிய பாதாமுக்கு வந்து அந்த சக்தி உண்டுங்க. அந்த ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்கிறதுனால தான் பாதாமை நான் இப்போ வந்து டை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க, நம்மளுக்கு அதனால் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாதாம் பருப்பாக ஷார்ப்பாக இருக்க திங்ஸில் எதுலையாவது ஒன்றில் வந்து சொறிக்கலாம். அதாவது பார்த்தோம் அப்படின்னா நைஃப் எடுத்திருக்கேன், அந்த பாதாம் பருப்பு உடையக்கூடாது, அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் மட்டும் லைட்டாக அந்த ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி நம்ம இதை மாதிரி சொருகிக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விளக்கில் வந்து நல்லா இந்த பாதாம் பருப்பை நல்லா எரிய விட போகிறோம். பாதாம் பருப்பை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா காஞ்சிருந்தது அப்படின்னா நல்லா காஞ்சதாக இருக்கும் நம்மளுக்கு பொதுவாக வந்து நட்ஸ் வந்து. இதை வந்து கொஞ்சம் தீயில காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தீ பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுவாகவே நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதாம் கொஞ்சம் தீ பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வந்து அந்த கத்தி நைஃபை வந்து நம்ம அப்படியே நான் வச்சிட போகிறேன். வச்சுட்டு அந்த கொஞ்சம் நேரத்தில் பாதாம் வந்து முழுமையாக எரிஞ்சு நமக்கு கருமை நிறமாகணும். ஸோ அதனால் இந்த ஸ்டாண்டில் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பாதாம் எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா கூந்தல் வந்து நமக்கு பட்டு போல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா பாதாம் எண்ணெயை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா, அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கூந்தல் வந்து உங்களுக்கு பட்டு மாதிரி மிருதுவாக கிடைக்கும். அது வந்து பாதாமோட எண்ணெயோட பெனிஃபிட்டு. அடுத்து வந்து நமக்கு சில பேருக்கு வந்து கூந்தலில் பார்த்தீங்க அப்படின்னா வெடிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பாதாம் எண்ணெயும் ஆலிவ் எண்ணெய் அப்புறம் விளக்கெண்ணெய் இது எல்லாத்தையும் கலந்து நம்ம 3 வாரம் தேய்ச்சிட்டே வந்தாலே போதும், நமக்கு முடி வந்து வெடிப்புகள்லாம் இல்லாமல் ஆயிரும். ஸோ இப்போ பாதாம் பருப்பு நல்லா கருமையாயிருச்சு. ஸோ ஆறினதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கல் எடுத்திருக்கேன், அதில் வந்து அப்படியே டைரெக்டாக நல்லா அப்படி உரசினாலே போதும், அப்படியே நல்லா நொறுங்கிடும். நமக்கு வந்து பாதாம் வந்து முழுமையாக எரிஞ்சிருக்கும், அதனால் வந்து நம்ம கை வச்சு நசுக்கினாலே போதும் நல்லா அப்படி கருப்பாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 4-5 டிராப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் கையில் எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஆகிற அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 டிராப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்தீங்களா இந்த ஹேர் டை பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்கும். கையெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் பிடிச்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து வெள்ளை முடி இருக்கிற இடங்களில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்து திடீர்னு கிளம்புறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் 1 நிமிஷம் செலவு பண்ணி நம்ம அந்த தலைமுடியை வந்து கருமையாக்கிட்டு நம்ம கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். முதல்ல வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் டை அப்ளை பண்ணி அப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு நமக்கு எப்படி ஒரு ரொம்ப நேரம் எடுக்கும் டைமிங், அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டை வந்து நேச்சுரலாக வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது ஒரு டெம்பரவரி ஹேர் டை தான். மோஸ்ட்லி எல்லா ஹேர் டையுமே வந்து டெம்பரவரி ஹேர் டை தான். ஆனால் பட் வந்து இது வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா போயிடும். அடுத்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.